Renocon AAC Blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். மாதம் வெட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம். சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். மேற்பட்ட வல்லுநர்களிடம் இணையதளம் மூலம் கர்நாடிக், வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மற்றும் இசை கருவிகளை தேர்ச்சி பெற விசிட் பி மியூசிஷியன் டாட் காம். இந்நிலையில் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் நம்மோடு இணைப்பில் இருக்கார். வணக்கம் திரு பிரியன், இணைப்பில் வந்து மிக்க நன்றி. வணக்கம். ஆமா, இந்த திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பதவி ஏற்பு அது வந்து ஒரு பட்டாபிஷேகத்துக்கான முன்னோட்டம்னு சொல்லலாமா? இதை வந்து நம்ம எப்படி புரிந்து கொள்றது? இது வழக்கமான முதலமைச்சருடைய பொருளாக கேட்டு அதில் நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைங்க அப்படின்னு பாக்குறதா, இல்ல அது ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் இருக்குதா? இல்ல, ஒரு முதலமைச்சருக்கு வந்து ஒரு அமைச்சரை நீக்கிறது, சேர்க்கறது அல்லது இலாக்காக்கள் மாத்துறதுக்கான முழு உரிமையும் உண்டுன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. பட் ஆனா ஒரு குறிப்பிட்ட மனிதரை வந்து நீங்க வந்து அமைச்சரா தேர்ந்தெடுக்கும் போது அந்த மனிதர் வந்து உங்களுடைய மகனா இருக்கும்போது அங்க வந்து பல விதமான ஒரு கேள்விக்குறிகள் எழும்புறத நம்ம எழுப்பப்படுறதை நம்ம பாக்குறோம் நம்ம. சோ உதயநிதி விஷயத்திலையும் கிட்டத்தட்ட வந்து அவர் ஸ்டாலினோட மகனா இருக்கிறதுனால அந்த கேள்விகள்லாம் எழுப்பப்படுறதை பாக்குறோம். குடும்ப வாரிசு அரசியல், குடும்ப கட்சி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எழுப்பப்படுறதை நம்ம பாக்குறோம் நம்ம. ஆனா இந்த இவர் வந்து உதயநிதி வந்து அமைச்சராக்கப்படுவார் என்பது வந்து ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் அது எப்போ என்பதுதான் ஒரு கேள்விக்குறியா இருந்தது. அது இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்ன்றது நிச்சயமாக யாரும் எதிர்பார்க்கல. இந்த இவ்வளவு சீக்கிரம் நடக்கிறதுக்கான அந்த நெருக்கடி வந்து அவர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஏன் வந்தது அப்படின்றது இன்னும் ஒரு அடுத்த சில நாட்கள் தான் நமக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். சோ வந்து அமைச்சர் ஆகிறத பத்தி யாருக்கும் எந்த விதமான இதுவும் கிடையாது. அவர் அமைச்சராக அந்த கட்சிக்காரங்க ஏத்துக்கிறாங்கன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் அமைச்சராக பொதுமக்கள் எப்படி பாக்குறாங்கன்னு இன்னொரு கேள்வி இருக்கு, எதிர்கட்சிகள் எப்படி பாக்குறாங்கன்னு இன்னொரு கேள்வி இருக்கு. சோ அந்த பகுதியில் இருந்துதான் கடும் விமர்சனம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கட்சிக்காரங்க ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது ஒரு பக்கம் இருந்தா கூட அந்த பகுதிகள்ல இருந்து பொதுமக்கள் அந்த பொது வெளியிலிருந்தும் அல்லது எதிர்கட்சிகள் மத்தியிலிருந்தும் கடுமையான விமர்சனங்கள் தொடர்ந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிரதமர் வந்து எந்த மாநிலத்துக்கு போனாலும் அவர் வைக்கிற முதல் விமர்சனம் வந்து இந்த வாரிசு அரசியல் பத்தி தான் வைக்கிறாருன்னு நம்ம பாக்குறோம். நம்ம ஏற்கனவே உதயநிதியை பத்தி அவர் வைக்கிற விமர்சனம் வந்து கிரவுன் பிரின்ஸ்னு ஒரு விஷயத்தை அவர் வச்சிருக்காரு ஏற்கனவே. அதனால சில தொடர்ந்து பாஜக, அதிமுக போன்ற கட்சிகள் இந்த விஷயங்களை மறுபடியும் கையில் எடுப்பாங்க. பட் ஆனால் அவர்கள் வந்து திமுகவை பொறுத்த மட்டும் அவங்க வந்து திமுகவினர், திமுக இருக்கிற எல்லோருமே வந்து உதயநிதி வரதை வந்து ஆதரிக்கிறாங்க, வரவேற்கிறாங்க. அவங்களை பொறுத்த மட்டும் என்னன்னா கட்சி அடுத்த லெவலுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் போது ஒரு மாற்றத்தை சந்திக்கும் போது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம கட்சி எதிர்காலத்தை வந்து கடந்து செல்லும் என்பது அவருடைய கருத்து. எப்படி ஸ்டாலின் தலைமையில வந்து இந்த கட்சி வந்து கலைஞருக்கு அப்புறம் வந்து கடந்து வந்து ஒரு பல வெற்றிகளை சந்தித்து ஸ்டாலின் வந்து தன்னை நிலைநிறுத்திக் கொண்டாரோ அதே போல உதயநிதியும் வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த லெவலுக்கு போவாரு. சோ கட்சி எந்த விதமான பிரச்சனையும் சந்திக்காது. இந்த மாதிரியான ஒரு குடும்ப கட்சி வாரிசுல வந்து இந்த மாதிரியான ஒரு அட்வான்டேஜையும் வந்து திமுகவினர் பாக்குறாங்க. எந்த பிரச்சனையும் வராது சார் அப்படின்ற மாதிரி விஷயத்தையும் அவங்க பாக்குறாங்க. சோ ஒரு வகையில பாத்தீங்கன்னா வந்து கட்சியோட எதிர்காலத்தை அவர் எதை நோக்கி அவர் அங்க வைக்கப்பட்டார், எதை நோக்கி முதல்வர், நீங்க சொல்ற பட்டாபிஷேகன்ற வார்த்தை அங்க முக்கியமான விஷயம். அதாவது அவர் வந்து முதல்வர் பதவியை நோக்கி அல்லது கட்சி தலைவர் பதவியை நோக்கி அவர் வந்து அங்க நகர்த்தப்படுகிறார் என்பதை நம்ம பாக்குறோம் நம்ம. அதுக்கு அந்த கட்சியில எதிர்ப்பு இல்ல, பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க, உதயநிதி தன் செயல்பாடுகள் மூலமாக எந்த அளவுக்கு வந்து அதை சரி பண்ணுவார், அந்த விமர்சனங்களை சரி பண்ணுவாருன்றதான் அவசரப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு அந்த வார்த்தை பிரயோகத்துக்கே தேவை என்ன வந்து எதன் அடிப்படையில் அப்படி பண்றோம்? இல்ல, அதாவது வந்து ஒரு சாதாரண முதல் தடவை எம்எல்ஏ ஆனவங்க மந்திரி ஆறதெல்லாம் நம்ம பாக்குறோம். நிறைய பேர் திமுக அமைச்சரவை கூட இருக்காங்க. பட் ஏன் இந்த இடத்துல அவசரம் அப்படின்ற விஷயத்த பாக்குறோம்னா இதை வந்து நம்ம ஸ்டாலினோட கம்பேர் பண்றோம். கலைஞர் ஸ்டாலின் உதயநிதி அந்த கம்பாரிசன் நம்ம போறோம். கலைஞர் வந்து மகன்றதுனாலே வந்து ஸ்டாலினுக்கு வந்து தான் வந்து என்னென்ன செய்யணுமோ என்னென்ன அவருக்கு நியாயமா கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கூட நான் செய்யல. ஏன்னா அவருக்கு 82 இளைஞரணி செயலாளரானவர், 2006 தான் மந்திரி ஆறாரு. 96 ஆட்சிக்கு வந்த திமுக வந்து அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கல. அந்த சமயத்துல எனக்கு அளிச்ச பேட்டியில ஸ்டாலின் சொன்ன விஷயம் என்னன்னா எனக்கு அமைச்சர் பதவி கொடுக்க நினைச்சார் கலைஞர், தலைவர் கொடுக்க நினைச்சார், நான் தான் வேண்டாண்டுட்டேன் என்கிட்ட சொன்னாரு ஸ்டாலின் சொன்னாரு. ஆக்சுவலா அது அவர் சொன்னது அப்படியே இருக்குதா கூட அதுக்கப்புறம் 10 மாதம் கழிச்சு அவர் மேயர் பதவியை கொடுத்தா நம்ம பார்த்தோம்.
2006 அப்ப அந்த காலகட்டம் நீண்ட காலகட்டத்தை வந்து கலைஞர் வந்து தன்னுடைய மகனை கொண்டதுக்கே ரொம்ப யோசிச்சார். ஆனா இவர் வந்து ஒரு நாலு வருட காலத்திலேயே வந்து 19 இருபத்தி ரெண்டுக்குள்ள நாலு வருட காலத்திலேயே ஒன்னே கால வருஷத்திலேயே வந்து இவர் சாதாரண அந்த குடும்பத்துக்கு சம்பந்தப்படாத ஒரு எம்எல்ஏ வரலாம் நம்ம இந்த கேள்வி எல்லாம் கேட்க மாட்டோம். பட் அந்த குடும்பத்துல வந்து நீங்க அடுத்த ஒரு கட்டமா நீங்க எதை நோக்கி நீங்க நகர்த்தப்படுகிறீர்கள் என்பதை பார்க்கும்போதுதான் இந்த விஷயங்கள்லாம் இந்த அவசர அவசரமா இந்த பண்ற விஷயங்கள்லாம் அந்த கேள்விகள்லாம் நமக்கு ஏதாவது பாக்குறோம். நம்ம இன்னொரு வார்த்தை நீங்க சொன்னீங்க, ஒன்னு அவசரத்துக்கான காரணத்தை நீங்க சொன்னீங்க, ஸ்டாலினுக்கு வந்து அது செய்யப்படல, ஆனா இவருக்கு செய்யப்படுறது எதனால? 89 அவர் எம்எல்ஏ, 89 டிஎம்கே ஆட்சி அப்பயும் வரல. நீங்க சொன்ன போல 96 டிஎம்கே ஆட்சி, 96 எம்எல்ஏ அப்பயும் அவர் செய்யப்படல. அதன் பிறகு வந்து 2006 தான் அவர் வந்து அமைச்சராக்கப்படுறாரு, பிறகு துணை முதலமைச்சராக்கப்படுறாரு. அவருடைய இறுதி கட்டங்கள்ல நீங்க சொன்னது வந்து அதில் படிப்படியாக கொண்டு வந்தாரு. ஆனா இங்கே வந்து முதல் முறை எம்எல்ஏ ஆனோடனே அவர் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஸ்டாலினுக்கே மூணாவது முறை எம்எல்ஏ ஆன போதான கொடுக்கப்பட்டதுங்கிறது உங்களுடைய கேள்வி. இரண்டாவது கேள்வி, நீங்க சொன்னதுலேருந்தே நான் எடுக்க விரும்புகிற விஷயம் பார்த்தீங்கன்னா, அடுத்த அதிகாரப்படி நிலை யாரு அப்படிங்கிறதுல வந்து எந்த குழப்பம் புரோட்டோகால்ல வந்து தெளிவா இருக்கணும், அந்த ஹேண்டிங் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில் ஒரு பெரிய கேஸ் ஏற்படுறதை பார்க்குறோம். இன்னைக்கு ஏடிஎம்கேல வந்து எம்ஜிஆர் இறந்த பிறகும் பெரிய சண்டை, ஜெயலலிதா இறந்த பிறகும் பெரிய சண்டை, இன்னைக்கு தொடர்ந்து பார்க்குறோம். அப்ப அடுத்தது யாருன்னு அடையாளப்படுத்தாம போறதுனால ஒரு பெரிய சண்டைக்கு பிறகு மல்லுக்கட்டத்துக்கு பிறகு தான் கொண்டு வர வேண்டியிருக்குது. அப்ப கலைஞருக்கு பிறகு யாரு, இப்ப ஸ்டாலின் இருக்கும்போது அடுத்து யார் அப்படிங்கிறது முதலே நம்ம அடையாளப்படுத்திட்டோம் அப்படின்னா, அது மைக்ரேஷன் வந்து ஸ்மூத்தா நடந்து ஸ்மூத்தானது. நான் நினைவு சரியா இருக்குமானால் திமுக தலைவர் அமரர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி வந்து மருத்துவமனையில் இருக்கும் போது தான் செயல் தலைவர் ஒரு பதவி சட்ட திருத்தம் மூலமாக கொண்டு வரப்பட்டு தலைவருக்கு இருக்கக்கூடிய எல்லா அதிகாரமும் செயல் தலைவருக்கு உண்டுங்கிறது சொல்லப்பட்டு, ஸோ தெளிவாக அந்த இடத்துல அடையாளம் கண்டு உங்களுக்கு நினைவு இருக்கும். திரு துரைமுருகன் கண்ணீர் சிந்தி தலைவா வா, என்னை தலைவர் எனக்கு தலைமை இருக்க வான்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு ஸ்மூத்தான ஹேண்டிங் ஒர்க்கான ஒரு சந்தர்ப்பங்களாக நம்ம பார்த்து அதை நம்ம வந்து ஏன் ஒரு 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 பிரில்லியண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி, அது அப்படி தான் வந்து கட்சி கலையாம சிதையாம இருக்கிறதுக்கான வழி நம்ம ஏன் பார்க்கக்கூடாது? இதுதான் வந்து கட்சிக்காரங்க பாக்குறாங்க. இப்ப நம்ம சொன்ன, நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி அந்த ஸ்மூத் டிரான்சிஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்மூத் டிரான்சிஷன் இருக்கும் சார் அப்படின்றத கட்சிக்காரங்க ஒட்டுமொத்தமா சொல்ற ஒரு விஷயமா இருக்கு. மத்த திராவிட கட்சிகள்ல அதிமுகல நடக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இங்க நடக்காது. இந்த மாதிரியா ஒரு ஆளை ஐடென்டிஃபை பண்ணிட்டா இங்க ஆளை ஐடென்டிஃபை பண்றதுல வந்து அது குடும்ப நபரா இருக்கிறதா இங்க பிரச்சனையா விமர்சிக்கப்படுறதே தவிர ஆளை ஐடென்டிஃபை பண்றது வந்து ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆளு நீங்க வேற யாரோ ஒருத்தர் நீங்க ஐடென்டிஃபை பண்ணி இவர் தான் என்னுடைய தலைவர்னு ஸ்டாலின் சொல்லியிருந்தாருன்னா அது இன்னும் அவருடைய மாண்பை வந்து இன்னும் அதிகரிச்சிருக்கும் ஆக்சுவலா. பட் அவர் பையனையும் சொல்லும்போது அது வந்து ஒரு விமர்சனத்துக்கு உள்ளார ஒரு விஷயமா பாக்கிறோம். நம்ம வந்து அந்த விமர்சனத்தை வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா வந்து இதே ஸ்டாலின் அவர்கள் வந்து உதயநிதி தவிர வேற எக்ஸ்ஆர் ஒய் அவர் தாங்க எனக்கு அடுத்தது அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா, இல்ல அதுக்கேற்றபடி இன்னொருத்தர் வந்து காய்கறி நகர்த்தி அவரை வந்து முக்கியமான இடத்துல உட்கார வச்சாருன்னா, அப்ப வந்து இன்னும் ஸ்டாலினோட மாண்பு வந்து இன்னும் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அவரோட பெருமைகள் இன்னும் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு, தனக்கு நம்பிக்கையான கட்சியிலையும் சரி ஆட்சியிலையும் சரி தன்னுடைய மகன் வந்து தனக்கு நம்பிக்கையா இருப்பாரு அப்படின்னு அவர் நினைக்கிறார் போல் இருக்கு. அது கட்சிக்காரங்களும் அதே மாதிரி நினைக்கிறாங்கன்றது ஆச்சரியமான விஷயம். சோ அதனால ஆச்சரியமான விஷயம் கூட இல்ல, அவங்க வந்து அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா அவங்க பாக்குறாங்க. சோ அந்த கட்சிக்காரங்க உடன்படுறாங்க, தலைவரும் அதை வந்து அதுதான் சரியான வழியில் அவர் நினைக்கிறாரு. இதுல நம்மளுடைய கேள்வியில என்னன்னா வந்து ஸ்டாலின் அவர்கள் நல்லா இருக்காரு, ஒன்றேகால வருஷமா நல்லா உழைக்கிறாரு, ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் உழைக்கிறாரு. அவர் வந்து அவரை பொறுத்த மட்டும் வந்து அவரோட உழைப்பு நமக்கு நல்ல டெடிக்கேஷன் நல்லா தெரியுது. அப்போ ரொம்ப ஆக்டிவா ஒரு காலகட்டத்தை அவர் கலந்து இருக்கும் போது இந்த இடத்துல வந்து நீங்க வந்து உங்க மகன் வந்து அமைச்சராகும் போது உங்க அந்த ப்ரியாரிட்டி வந்து மாறுது, உங்க ஃபோக்கஸ் வந்து ஷிஃப்ட் ஆகுது. உங்க ஃபோக்கஸ் ஷிஃப்ட் ஆகும் போது நீங்க வந்து என்ன காரணத்தினால அதை கொள்ளுறீங்க, அந்த ஃபோக்கஸை நீங்க ஷிஃப்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இப்போ அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வருது ஆக்சுவலா. சோ அந்த காரணத்தைதான் நம்ம தேடி இருக்கோம் ஆக்சுவலா. இப்ப நான் அவர் அமைச்சரானதை பத்தி நமக்கு ஒண்ணும் கேள்வி இல்லை, இவ்வளவு அவசரம் ஏன் அப்படின்றதுதான் முக்கியமான கேள்வியா இருக்கு. இல்ல நம்ம வந்து இதற்கு முன்னாடி 2006-2011 திமுக ஆட்சி ஒப்பிட்டீங்கன்னா, அன்னைக்கு வந்து குடும்ப அரசியல் பல்வேறு அதிகார மையங்கள் நிறைய விமர்சனம் வந்துச்சு. ஒரு பக்கம் தயாநிதி மாறன், ஒரு பக்கம் அழகிரி, ஒரு பக்கம் கனிமொழி, ஒரு பக்கம் தமிழரசு, ஒரு பக்கம் ஸ்டாலின், ஒரு பக்கம் தலைவர், ஒரு பக்கம் அவருடைய துணைவியார், இப்படின்னு அவ்வளோ பேர் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பெரிய விமர்சனம் வந்துச்சு. எவ்வளோ அதிகார மையன்னு தெரியலங்க, ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னு பெரிய விமர்சனம் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா திரு தயாநிதி மாறன் குடும்பம் தலையீடு கிடையாது, திரு அழகிரி குடும்பம் தலையீடு கிடையாது, திருமதி கனிமொழிக்கே வந்து ஒரு கரெக்டான இடம் வந்து ஒதுக்கப்பட்டு இந்த இடத்துல நீங்கள் வரையறை பண்ணப்படுது, ஒரு லட்சுமண் ரேகா வரையறுக்கப்பட்டது, எல்லாமே தெளிவுபடுத்தி ஒரே ஒரு ஆள் ஒரே ஒரு குடும்பம் ஒரே ஒரு தலைமுறை. ஸோ வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க கஜமஜன் இருக்காங்கிற மாதிரி இல்லாம அது ஸ்ட்ரீம்லைன் பண்ணப்பட்டிருக்கு இல்லையா. ஸோ நம்ம ஒரு பெட்டரா பார்க்க கூடாதா? இல்ல இப்போ அதிகாரத்துல இல்லாம ஒரு அதிகார மையமா இருக்கிற விஷயம் வந்து இப்போ ஸ்டாலின் ஆட்சியிலையும் இருக்கா செய்யுது. நீங்க சொல்றாங்க ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்குள்ள அது இருக்குன்றது உண்மைதான். பட் உதயநிதியும் வந்து கிட்டத்தட்ட அதிகாரம் இல்லாம ஒரு அதிகார மையமா தான் விமர்சிக்கப்பட்டார் ஆக்சுவலா. அவன் குடும்பத்துல இன்னும் ரெண்டு பேர் விமர்சிக்கப்படுறது நம்ம பாக்குறோம். நம்ம
அந்த வகையில அந்த மூணு நாலு பேர்ல ஒருத்தரை வந்து ஒருத்தருக்கு அதிகாரம் கொடுக்கறது மூலமா நீங்க வந்து அவரை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்க. நீங்க இனிமே நீங்க அவர் அதிகாரம் இல்லாத அதிகாரம் சொல்லணும். உதயநிதி செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு சொல்லுக்கும் அவர் வந்து பொறுப்பாகிற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாரு. அப்ப இன்னும் எக்ஸ்ட்ராவா இருக்கு. இப்போ எதிர்கட்சிகளோ வேறு விமர்சனங்களோ கண்டிப்பா இனிமேல் வராது இருக்குமா? கண்டிப்பா வரும். இன்னும் முதல்வர் குடும்பத்துல வேறு ரெண்டு பேர் வந்து அதிகார மையங்களா இருக்காங்கன்ற ஒரு பிரச்சனைகள் கண்டிப்பா பேசதான் செய்வாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு அது மக்கள் பேசுறாங்கன்றதுக்காக எல்லாரையும் நீங்க அமைச்சராக்க முடியாது. இந்த மாதிரி எல்லா ஆட்சியிலையும் வந்து அதிகார மையங்கள் இருக்கு. ஜெயலலிதா ஆட்சியில வந்து சசிகலா குடும்பத்தை சேர்ந்த பல அதிகார மையங்களா இருந்த நம்ம பார்த்தோம். டாக்டர் வெங்கடேஷ்கோ ஒரு அதிகார மையமா இருந்தாரு, டாக்டர் மகாதேவன் ஒரு அதிகார மையமா இருந்தாரு, ராவணன் ஒரு அதிகார மையமா இருந்தாரு, இப்படி பல பேர் இருந்தாங்க. ஆனா அதுக்கு அதிகாரம் விமர்சனம் வைக்கப்படுற எல்லோரையும் நீங்க அமைச்சராக்க முடியாது. எல்லா ஆட்சியிலையும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். ஆனால் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு குற்றச்சாட்டுல இந்த சம்பவத்துல இந்த அதிகாரம் இல்லாத இந்த அதிகார மையம் இந்த மாதிரியான காரியங்களை செஞ்சாங்கன்னு ஏதாவது ஆதாரப்பூர்வமா எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் ஏதாவது சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட்டுக்கு தான் ஒரு எம்பராசிங் சுச்சுவேஷனா அது இருக்குமே தவிர, இந்த மாதிரி அதிகார மையங்கள் எல்லா ஆட்சியிலையும் வந்து ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து இருக்கதான் செய்யுது. என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, ஒரு அதிகார மையத்தை குறைச்சி அந்த அதிகார மையத்துக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தது மூலமாக ஒரு விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணிருக்காங்க. அந்த விஷயத்துல அந்த பார்வையில பார்க்கும்போது அது நல்ல விஷயம் தான் எனக்கு படுது. இனிமே உதயநிதி யாரும் அதிகாரம் இல்லாத ஒரு அதிகாரமையும் சொல்ல மாட்டாங்கல்ல. இனிமே அவர் என்ன செஞ்சாலுமே அவர் வந்து ஒரு பொறுப்பாரா ஒரு கவர்மெண்ட்ல வந்து ரெஸ்பான்சிபிள் பொசிஷன்ல இருக்கிறதுனால அவர் வந்து மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கார். உங்களுக்கு நேரம் இருந்தால் இன்னொரு கேள்வி நான் கேட்க விரும்புகிறேன். இப்போ வந்து திரு அண்ணாமலை வந்து அந்த பக்கம் உருவாகிறார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் வந்து ரசிகர்கள் வந்து இரண்டாவது முறையாக ஒரு மாத கால இடைவெளியில் சந்திக்கிறார். அப்போ அடுத்த தலைமுறைக்கான அரசியல் தமிழ்நாட்டில் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அப்போ நாமளும் அடுத்த தலைமுறை ரெடி ஆகணும். அண்ணாமலை வர்சஸ் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி சொல்கிறத விட அண்ணாமலை வர்சஸ் உதயநிதி அப்படின்னா ஸ்டாலினுடைய கௌரவத்துக்கும் கம்பீரத்துக்கும் வந்து ஒரு மரியாதையான விஷயமா இருக்கும் அப்படிங்கிறனால அடுத்த தலைமுறை அவங்க கொண்டு வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறது அது ஒரு ஒரு பிரில்லியண்டான ஸ்ட்ராட்டஜின்னு பார்க்கலாமா? நீங்க தொடர்ந்து ஒரு ஒன்னே கால வருஷமா அண்ணாமலை தலைவராக பிறகு வாட்ச் பண்ணீங்க, ஒரு விஷயம் புரியும். எந்த ஒரு அண்ணாமலை ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஸ்டாலின் அவர்கள் நேரடியா எதிரியும் பதில் சொன்னதே கிடையாது ஆக்சுவலா. சோ அண்ணாமலை வந்து ஒரு அண்ணாமலை ஒரு நேஷனல் பார்ட்டியோட மாநில தலைவரா இருக்காரு, அவர் பல விஷயங்கள் சொல்றாருன்றது உண்மையா இருந்தா கூட ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் வந்து அண்ணாமலைக்கு நேரடியா எந்த பதிலும் எதுவுமே சொன்னதில்லை. எடப்பாடிக்குதான் அவர் தன்னுடைய பதில வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். சோ அந்த அண்ணாமலையை கவுண்டர் பண்றதுக்கான ஒரு இடத்துல வந்து உதயநிதி அவர் கொண்டு நிறுத்துறாரா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வியை நீங்க எழுப்புறீங்க. அது கூட ஒரு காரணமாக இளைய தலைமுறை அது ஈக்குவலா ஃபைட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள். ஆனா இன்னொரு விஷயத்தையும் நான் பாக்குறேன், அண்ணாமலை ரெப்ரசென்ட் பண்ற ஒரு ஐடியாலஜிக்கும் திமுக உதயநிதி மூலமாக ரெப்ரசென்ட் பண்ற ஒரு ஐடியாலஜியும் ஒரு நேர் எதிரெதிரான ஒரு ஐடியாலஜி இருக்கு. சோ அந்த ஐடியாலஜிக்கல் வார்ல கூட இந்த இளைஞர்கள் ரெண்டு பேரும் கரெக்டா நிறுத்துறது வந்து ஒரு சரியான பொசிஷனா இருக்கும்னு நான் பாக்குறேன். உதயநிதி பாத்தீங்கன்னா கடந்த 6 மாத காலமாக இந்த திராவிட மாடல் இந்த மாதிரி போன்ற விஷயங்கள்ல பல பயிற்சி வகுப்புகளை மாநிலம் முழுக்க நடத்தி அதில் ரொம்ப தீவிரமா இருக்கிறதையும் நம்ம பாக்குறோம். நம்ம சோ அந்த வகையில ஒரு ஐடியாலஜியை ரெப்ரசன்ட் பண்ற அண்ணாமலைக்கு நேரெதிராக உதயநிதியை கொண்டு நிற்கிறது ஸ்டாலினோட இன்னொரு ஐடியாவா இருக்கலாம். இந்த அர்ஜென்சிக்கு இந்த அவசரத்துக்கு அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். வேறு பல காரணங்கள் இருக்கின்றன, பட் பல விஷயங்கள் தெரியாம இன்னும் ஒரு மூடு மந்திரமாவே இருக்கின்றன. ரொம்ப நன்றி திரு பிரியன். இணைப்புல வந்து உங்களுக்கு கருத்து மிக விரிவாக பேசி மிக்க நன்றி. தேங்க்யூ.